हेलो फ्रेंड्स, वेलकम टू निम्मीस होम कुकिंग। नाम इनकी सीता पड़त्तिल मिल्क शेक सेवद एप्डीन पाकलाम। मुदल वंदु सीता मरं एप्डी इरुक्कुंगिरद पाकलाम। सीता मरं वंदु इप्डि दान इरुक्कुम। इदु पाथिंगना कुरैवान स्पेसले नम्म वंदु वीट्टिल वळर्त्त मुडियुम। अदे मारि पाथिंगना इंद मरत्तुक्कु वंदु तण्णि अवळवा तेवैपडादु। कुरैवान अळवुल नम्म तण्णि विट्टोम्नावे इंद मरं वंदु सीक्रम वळर्ந்து வந்துடும். இது எங்க வீட்ல இருக்கக்கூடிய சீதா மரம். பாருங்க, ஒவ்வொரு வாதுலையும் எவ்வளோ காய்கள் வச்சுருக்குன்ட்டு. இதிலிருந்து நம்ம இன்றைக்கி வந்து பழம் வந்து பறித்து எடுத்துக்க போகிறோம். ஸோ சீதா மரத்தில் பார்த்திங்கன்னா பழம் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த காயில் பார்த்திங்கன்னா மேல் தோலெல்லாம் அப்படி நகர்ந்து இருக்கும். ஸோ ஒன்று, ரெண்டாவது பார்த்திங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் எல்லோ கலரில் மாறி இருக்கும். டார்க் க்ரீனாக இருந்து எல்லோ கலரில் மாறிச்சுனாவே நமக்கு வந்து இது பழம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னொரு பழத்தையும் நான் வந்து பறித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம மில்க் ஷேக் பண்ணலாம். இதுக்கு வந்து ரெண்டு பழம் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன், 200 மில்லி காய்ச்சி ஆரவச்ச பால் எடுத்திருக்கேன். சில் மில்க் கூட நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல வந்துட்டு இந்த சீதா பழத்தை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய இந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த காம்பை வந்து நம்ம பிரித்து எடுத்துடலாம். இது வந்து இப்போ நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் இந்த பழத்தை. இப்போ இந்த பல்பை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பல்பை ஸ்கூப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய சீடை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த விதைகளோடு நம்ம வந்து மில்க் ஷேக் பண்ண முடியாது. அதேமாதிரி விதையோடு சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கக்கூடாது. எப்போவுமே சீடை வந்து பிரித்து எடுத்துடணும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கையில் வந்து நல்லா இப்படி ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த சீடு எல்லாமே வந்துட்டு எடுத்துட முடியும். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறது டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிரித்து எடுக்கிறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா, நம்ம ஒரு சல்லடியில் இந்த பல்பை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்பூனோ கரண்டியோ வச்சு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அழுத்தி ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே வந்துட்டு இந்த சீடும் பல்பும் பிரிஞ்சிரும். அதுக்கப்புறமா அந்த சீடை தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், நான் கையில் தான் வந்துட்டு இதை வந்து பிரித்து எடுத்தேன். ஸோ இப்போ எல்லா சீடு வந்து நமக்கு வந்துருச்சு. இப்போ பல்பை தனியாக நம்ம பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த பிரித்து எடுத்துருக்கக்கூடிய இந்த பல்பை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய பால்லேருந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 2 அல்லது 3 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் வந்துட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூட நட்ஸ் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மீதி இருக்கக்கூடிய பால் இதில் சேர்த்தியாச்சு. இப்போ இதை வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து தேவையான அளவுக்கு பால் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ சுவையான சீத்தாப்பழம் மில்க் ஷேக் வந்து தயாராகிடுச்சு. இது குழந்தைங்க ரொம்பவே விருப்பமாக எடுத்துக்குவாங்க. சீத்தாப்பழத்தில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதேமாதிரி விட்டமின் B6, மெக்னீஷியம், பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. ஸோ இது குழந்தைங்க வந்து பழமாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுக்கல விருப்பமாக எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.